ஒரு பெண் வந்துட்டு தான் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி தன்னுடைய வருங்கால கணவர்கிட்ட சில நிபந்தனைகளை விதிச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அந்த மணமகனை திருமணம் செஞ்சிருக்கிற ஒரு நிகழ்வு தான் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லார் மத்தியிலையும் ஒரு ஆச்சரியத்தையும் நகைச்சுவையையும் ஏற்படுத்தி இருக்கு. அந்த பெண் விதிச்ச நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் பழமொழி உண்டு. இன்னைக்கு நவீன யுகம் அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்த எல்லா திருமணங்களுமே அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. பல பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய வயது உரிமைன்னு எல்லா விஷயங்கள்லயுமே அவங்களே முடிவெடுத்து அவங்களுடைய விருப்பப்படிதான் திருமணமானது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் இப்ப ஒரு மணப்பெண் வந்துட்டு தன்னுடைய வருங்கால கணவருக்கு சில ஒப்பந்தங்கள் போட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி திருமணம் செஞ்சிருக்கிற நிகழ்வு தான் ஒரு புது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு காதல் ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரியும் பேர் சுட்டப்பட்டிருக்கு. இந்த கல்யாண மணமகன் கரண் அவர்களுக்கும் கல்யாண மணப்பெண் ஹர்ஷா அவங்களுக்கு இடையே தான் இந்த கல்யாண ஒப்பந்தமானது போடப்பட்டு. அதுல மணமகள் தனது எதிர்கால கணவருக்கான சில நிபந்தனைகளை விதிச்சு எதிர்காலத்துல எக்காரணத்தை கொண்டும் நம்ம இருவருமே இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு இந்த திருமணத்தை செஞ்சிருக்காங்க. அதுல அந்த மணப்பெண் வந்துட்டு தன்னுடைய வருங்கால கணவருக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய எதிர்கால பயனுள்ள திட்டங்கள்ல தன்னுடைய கணவர் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா தினமும் குறைஞ்சது மூணு முறையாவது ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நான் இல்லாம எப்போது எலும்பு இல்லாத கோழியை கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதி அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையிடாம நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல மற்றும் ஒன்று சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு என்றுமே ஒருமையாக இருந்து ஒருவரை ஒருவர் நேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி உறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகளோட அந்த பெண் வந்துட்டு இப்போ அந்த மணமகனை கரம் பிடிச்சிருக்காங்க. இதை ஒரு வீடியோவா வெளியிட்டு அந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்னது கல்யாணத்துக்கு பத்திரப்பதிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்துட்டு ஒரு நகைச்சுவையையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த திருமணத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.